ஆடுகளை விஷம் வைத்து கொன்ற மர்ம நபர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அல்வா கொடுத்த திமுக நிர்வாகி. கோவை வேடப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகநாதன் கடந்த 2019 ஆம் ஆண்டு இவருக்கு சொந்தமான ஆட்டுப்பண்ணையில் 5 ஆடுகளை மர்மநபர்கள் விஷம் வைத்து கொன்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதேபோன்று அந்த மர்மநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இதுவரை தன்னுடைய ஆட்டை கொன்ற அதிமுகவைச் சேர்ந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அல்வாவுடன் வந்து மீண்டும் மனு ஒன்றை அளித்தார். இதுகுறித்து ஜெகநாதன் கூறுகையில், கடந்த 3 ஆண்டுகளாக ஆடுகளை விஷம் வைத்து கொன்று நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் காவல்துறையினரும் ஆட்சியரும் தனக்கு அல்வா கொடுத்து வருவதால் அவர்களுக்கே மீண்டும் தான் அல்வாவுடன் சேர்த்து மனு கொடுப்பதாக தெரிவித்தார். இவர் திமுக நிர்வாகி என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி பார்த்து அதாவது முடிவு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நானும் நடந்து போகும்போது ஆகி போச்சு. விஷம் வச்சு கொண்டு போட்டாங்கண்ணா. பகை வந்து அவனுக்கு ஏடிஎம் காரணம். நான் திமுக காரன். நான் ஒருத்தர் தான் அந்த வார்டிலேயே. நானும் திமுக ஹீரோ. நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். 5 ஆடு இறந்தது, இப்போ ஒரு 5 குட்டி இறந்து போச்சு. நானும் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க. எப்பயும் போட்டாங்க பாருங்க. அது ஒன்று ஒரு நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அல்வா கொண்டு வந்திருக்கீங்க. அப்புறம் எனக்கு அல்வா கொடுத்துங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுங்க? நான் அல்வா கொடுத்து படிக்கணும். கலெக்டர் சொல்லி கொடுக்க வேண்டியது.